கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லார் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கும் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார், ரகசியமான காரியத்தை ஆண்டவர் வெளியரங்கமாய் செய்ய போகிறார். வேதத்தில் வார்த்தை இருக்குது, மத்தேயு 6:6, அந்தரங்கத்தில் ஜபிக்கிற ஜபத்திற்கு கர்த்தர் வெளியரங்கமாய் பதிலை கொடுப்பான். எனக்கு கர்த்தர் சொல்கிறாரு, என் மகிமை வெளியரங்கமாக்கும். இந்த கர்த்தருடைய மகிமை உங்கள் மூலமாக வெளிவரணுன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? சில காரியம் இருக்குது, மத்தேயு 3:3, லூக்கா 3:3, இந்த ரெண்டு வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும், கோணலானவைகள் நேராக்கப்படும், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், குன்றுகளெல்லாம் தாழ்த்தப்படும், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். இன்றைக்கி இந்த 4 காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார். கரடு முரடு, நம்முடைய மனசு இன்றைக்கி கரடு முரடாக இருக்குது, ஒரு சுமூகமான ஒரு காரியமாக இல்லை, நம்ம வாழ்க்கை கரடு முரடாக இருக்குது, சுமூகமான ஒரு காரியம் இல்லை, நம்மளுடைய பிஸ்னஸ் கரடு முரடாக இருக்குது, ஒரு சுமூகமான நிலைமை இல்லை. ஸோ இந்த கரடு முரடாக்கி வச்சிருக்கிறது சத்துருடைய கிரியை. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஒரு வண்டி ஓட்டுறீங்க, பிளேன் நல்ல தரையில் ஸ்பீடாக போவீங்க, ஆனால் பள்ளம் மேடு கரடு முரடு வரும் பொழுது உங்களை அறியாமல் பிரேக் பிடிப்பீங்க. அங்கே உட்காந்துருக்கிறவங்க எல்லோரும் கஷ்டப்படுவாங்க, அப்படியே ஒத்தரும் தூக்கி 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 போடும், உங்களால் ஸ்பீடாக போக முடியாது, நீங்கள் நினச்ச அளவுக்கு போக முடியாது. இன்றைக்கும் நம்ம லைஃப்பில் இந்த கரடு முரடு இது நம்மளுடைய ஸ்பீடை கம்மி பண்ணுது, நம்மளுடைய ஹாப்பியான ஜேர்னியை, சமாதானமான ஜேர்னியை அது டென்ஷனாக்குது. இதெல்லாம் பிசாசனுடைய கிரி. இதை நீங்களும் நானும் நினச்சா அந்த கரடு முரடெல்லாம் சமமாக்க முடியாது. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், என் லைஃப்பில் இன்றுவரை உமக்கு பிரியமில்லாத கரடு முரடான குணங்கள் இருக்குமே ஆனால், கரடு முரடான ஒரு வாழ்க்கை என்கிட்ட இருக்குமே ஆனால் என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரை அதை சமமாக்கும், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். கோணலானவைகள், அந்த கோணலான பாம்பு இன்றைக்கி நிறைய வேட்ட ஒரு காரியத்தை பர்ஃபெக்டாக செய்ய மாட்டாங்க, கோணல் மாணலுமாக செய்வாங்க. எனக்கு ஒரு முதலாளியே தெரியும், அவர்கிட்ட நூற்றுக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க, ஆனால் அந்த முதலாளி படிக்காதவர். எப்படி இவர்கிட்ட எம்ஏ படித்தவங்க, எம்பிஏ படித்தவங்க, பெரிய பெரிய ஆட்களெலாம் வேலை பார்க்குறாங்க, ஆனால் அந்த முதலாளி படிக்காதவர். ஆனால் அவருக்கு அவ்வளவு ஞானம் இருக்கும். சில பேர் படித்தவங்க தப்பு பண்ணும் பொழுது கோணல் கோணலாம் கோணல் மாணலாம் காரியத்தை செய்யும் பொழுது அவர் சொல்கிற ஒரு வேர்டு எனக்கு ரொம்ப கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்கும், யோசி கோமாளித்தனமாக பண்ணுறேன். எல்லாரையும் பார்த்து சொல்வார், தாட்டு தப்பு பண்ண கோமாளித்தனமாக பண்ணுற கோமாளி, இது இப்படி செய்யணும் சொல்லிக் கொடுப்பார். படித்தவனுக்கு ஞானம் உள்ளவனுக்கு இவர் சொல்லிக் கொடுப்பார். நம்முடைய தேவன் நம்ம லைஃப்பில் இருக்கிற கோணலானவைகள் இதெல்லாற்றையும் கதை இன்றைக்கி நேராக போகிறார். அன்றோட சொல்லுங்கள், அன்றோட இதெல்லாம் நேராக்கும் பள்ளங்கள், இதுதான் நம்ம லைஃப்பில் இருக்கிற பெரிய வேதனையான கா, இதெல்லாவற்றையும் சமமாக கண்டவர் உங்கள் மகிமை வெளியரங்கமாகட்டும். ஜெபிக்கலாமா? இன்னைக்கு அன்றவரே உங்களுடைய மகிமை வெளியரங்கமாகட்டும், கரடு முரடு கோணலானவைகள் பள்ளங்கள் மேடுகள் எல்லாம் சமமாக்கப்படட்டும். நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவனில் பிதாவை. ஆமே. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக எங்களை தொடரும்.